रात्रिर् गमिष्यति भविष्यति सुप्रभातम्, भास्वान् उदेष्यति, இல்ல பாஸ்வான் உதேஷ்யதி ஹசிஷ்யதி பங்கஜஸ்ரீஹி. இந்த வண்டு என்ன பண்றது, ஒரு பத்மம் இருக்கு நல்ல மலர்ந்து இருக்கக்கூடிய தாமரை, அதுல போய் தேன் குடிக்கலாம்னு போய் உட்கார்றதான். உட்கார்ந்துட்ட உடனே தாமரைப்பூ மூடின்றது, ராத்திரி ஆயிடுது. அப்போ இந்த வண்டு என்ன நினைக்கிறதுனா, ராத்திரிர் கமிஷ்யதி, ராத்திரி போயிடும், பவிஷ்யதி சுப்ரபாதம், கார்த்தால வரும். அப்ப என்ன ஆகும், பாஸ்வான் உதேஷ்யதி, சூரியன் உதயமாவா, ஹசிஷ்யதி பங்கஜஸ்ரீஹி, இந்த தாமரைப்பூ அப்படியே மலரும். அப்போ நம்ம வந்து ரிலீஸ் ஆகிடு போயிடலாமோ இல்லையோ. அப்போ என்னாச்சும், ஹா ஹந்த ஹந்த நளினீம் கஜ உஜ்ஜஹார. அப்போ நடுவில் வந்து ஒரு யானை வந்து அந்த தாமரைப்பூவை சாப்பிட்டுட்ருக்கான். ஹா ஹந்த ஹந்த நளினீம் கஜ உஜ்ஜஹார, அதை அப்படியே சாப்பிட்டுடுறது. என்ன விதி பாருங்கோ. ல பாஸ்வான் உதேஷ்யதி ஹசிஷ்யதி பங்கஜஸ்ரீஹி இத்தம் விசிந்தயதி கோஷகதே த்விரேபே, மூணாவது லைன். இத்தம் விசிந்தயதி, இவ்வாறு நினைச்சுட்டு இருக்கிறது எதுன்னா கோஷகதே த்விரேபே, அந்த வண்டு உள்ள போய் உக்காந்துக்கிறதே டவால்னு வந்து யானை சாப்பிட்டுருத்துனா அதுதான் விதிங்கிறது. ஸோ இந்த வண்டு வந்து ஒரு இந்திரியத்தினால இழுக்கப்படுறது கந்தம்ங்கிறதுனால. இததான் விவேக சூடாமணியில சொல்றார், சப்தாதிபி பஞ்சபிரேவ பஞ்ச பஞ்சத்வமாபு ஸ்வகுணேன பத்தாக குரங்க மாதங்க பதங்க மீன பிருங்கா நரக பஞ்சபிரஞ்சித கிம். அதாவது சப்தம், ஸ்பர்ஷம், ரூபம், ரச, கந்த, இந்த அஞ்சு விஷயங்கள்னால ஒவ்வொரு பிராணியும் இழுக்கப்படுறது. என்ன சப்தம்ங்கிறதுனால அப்படியே இழுக்கப்பட்டு இந்த மான் ஒரு வேடன்ட்ட மாட்டிக்கிறது. இட் கெட்ஸ் ட்ராப்ட் பை தி ஹண்டர். ஏன்னா ஒரு ஹண்டர் வந்து ஒரு ஸ்வீட்டாக ஒரு மியூசிக் வாசிச்சான்னா அது கேட்டு அட்ராக்ட் ஆகி அந்த மான் வந்து போய் அந்த ட்ராப்பில் விழுந்துடுறது அப்படின்னு இருக்குது. அதே ஒரு யானையை பார்த்தோம்னா அது வந்து அந்த ஃபீமேல் எலிஃபெண்ட்டோட டச் இருக்கே அதுக்கு அட்ராக்ட் ஆகி அந்த அந்த ஒரு ஃபீமேல் எலிஃபெண்ட்டை விட்டு ஒரு மேல் எலிஃபெண்ட்டை பிடிக்கிறான்னா ஒரு ஹண்டர். அதுக்கப்புறம் பதங்க, இந்த விட்டில் பூச்சி இருக்கே அது வந்து ஒரு ரூபத்தை பார்த்து அந்த ஃபயர் நெருப்பை பார்த்து அதுக்கு அட்ராக்ட் ஆகி அது கிட்டக்க போகிறது, அந்த நெருப்புலேயே போய் அது அப்படியே அழிஞ்சு போயிடுறது. இது பதங்க. மீனங்கிறது நமக்கு தெரியும், தூண்டில் போடுறச்சே அந்த தூண்டில் இருக்கக்கூடிய ஒரு சாப்பாட்டு ஐட்டம், அதுக்கு டேஸ்ட்டுனால அது அட்ராக்ட் ஆகி அதை பிடிச்சி இழுத்துன்றது. வெரஸ் வண்டு இந்த வாசனைக்கு இழுக்கப்பட்டு அது போய் அந்த தாமரைப்பூக்குள்ளே உட்காந்துடுறது. இது ஒவ்வொன்றுக்குமே ஒவ்வொரு சென்ஸ்னால தான் அட்ராக்ட் ஆகிறதே தவிர, மனுஷனுக்கு நரகா பஞ்சபிகி அஞ்சிதகா, அவனுக்கு அஞ்சு நாளையும் அவனை பிடிச்சி எல்லா பக்கமும் இழுக்கிறது இந்த இந்திரியங்கள். என்ன பண்ணுவான் பாவம்.